இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு காட்டன் சில்க் சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு பிளவுஸ் டிசைனாக தைக்க போகிறோம். இதில் எந்த லேஸுமே இல்லாமல், எந்த எக்ஸ்ட்ரா பிட்டும் இல்லாமல், வெறும் இந்த கிளாத்து மட்டுமே வச்சுட்டு இதுக்கு டிசைன் பண்ண போகிறோம். ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ட்ரெண்டாகவும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு டிசைன் பண்ணுறோம். இது யார் வேணாலும் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டிசைனு. சாரியும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சேம் ரன்னிங் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரன்னிங் பிளவுஸ்லையும் நம்ம இந்த சாரியில் வர அந்த கிளாத்து பிங்க் மேட்ச் பண்ணி ஒரு சூப்பரான பிளவுஸ் எப்படி தைக்கிதுன்னு பார்க்கலாம். இப்போ பேக் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். நெக்கோட லென்த் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இது எப்பவும் போல் ஒரு பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிடலாம். இது எக்ஸ்ட்ரா வந்து கீழே ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிவிட்டு நான் அதோட சேர்த்து நெக்கோட சேர்த்து இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்தளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து ஒரு பாட் நெக் மாதிரி வந்து ஒரு நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பாட் நெக் மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே அந்த நெக்கு வருது பாருங்கள், அந்த நெக்கு வரைக்குமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மேலே நெக்கு நம்ம கரெக்டான நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த அளவில் வந்து நான் வந்து ஒரு சின்னதாக ரெண்டு வளையம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் அந்த ப்ரௌன் நம்ம போட்டிருந்தோம் பாருங்கள், அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பிளவுஸ் கிளாத்தும் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பிளவுஸ் கிளாத்தை வந்து நான் இந்த மாதிரி ஈவனாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் சேர்த்து நம்ம தையல் போட்டு எடுத்துடலாம். கீழே பாட்டத்தில் வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தேன். அந்த 2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். இதுக்கு டிசைன் நம்ம பண்ணுறதுனால அந்த பார்டர் வந்து நான் இடுப்புக்கு வைக்கல, கைக்கு மட்டும்தான் இந்த பார்டரை யூஸ் பண்ணுறேன். இப்போ தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வர அந்த நெக்கு கிட்ட வர கிளாத்தை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த பிளவுஸ் பேக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கிறேன். சாரியில் வந்து அந்த கலர் வந்து பிங்க் கலரில் வந்து கிளாத்து கொடுத்துருந்தாங்க பாருங்கள், டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் சில்க் மெட்டீரியல் கிளாத்து வந்து எடுத்திருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்காக. அந்த கிளாத்து மட்டும் கொடுத்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாத்தில் கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த நெக்குக்கு மட்டும் நான் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அடிச்சுட்டு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ சென்டர் பிட்டை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணிக்கிட்டு கீழேயும் சைட்லேயும் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நெக்கு மட்டும் நம்ம எந்த மாதிரி நெக் மாடல் மார்க் பண்ணுமோ அதே நெக்கை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் அந்த ஷைனிங் மெட்டீரியல் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்ன பாருங்கள், அதில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சைடில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நான் விட்டுருக்கேன், ஏன்னா நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஷார்ப்பாக கரெக்டாக ஈவனாக கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின் போது நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து கிடைக்காது. அதனால் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணியிருக்கேன். நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து உள் சைடு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். உள்ளேயும் வந்து நான் அந்த கிளாத்து கொடுத்துட்டு லைனிங் கிளாத்து கொடுத்து அந்த கேன்வாஸை வந்து நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்குக்கு வந்து நான் ப்ளூ கலரில் அந்த சாரீ கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தச்சு எடுத்துக்கலாம். கிளாத்து கொடுத்து அந்த டிசைனுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். லைட்டாக அந்த கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு பைப்பிங் தச்சிடலாம். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஈவனாக வச்சுட்டு பைப்பிங் ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
நெக்குக்கு வந்து அந்த பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ சென்டர் பிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரி ஈவனாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பிளவுஸ் கிளாத்லேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேட்சோட சென்டரும் அந்த பிளவுஸோட சென்டரும் ஈவனாக வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து சைட்லேயும் வந்து அந்த மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதையும் வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்து பின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பிளவுஸோட சேர்த்து நான் பின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சின்னதாக வந்து ஒரு லூப் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் பிளவுஸ் கிளாத்தில். அந்த லூப்பை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி கீழே அந்த ரவுண்டு வருது பாருங்கள், அந்த ரவுண்டுக்கு உள்ளே வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த ரவுண்டுக்கு மட்டும் சேர்த்து தையல் போட்டுடலாம். இதே மாதிரி வந்து ஈவனாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். சேம் அதே கிளாத்தில் வந்து பிளவுஸ் கிளாத்தில் ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரோப்பையும் அதுக்குள்ளே கொடுத்து நம்ம இந்த மாதிரி கூத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து கூத்து எடுத்துட்டு உள் சைடு கொடுத்துட்டு அதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உள் சைடு கொடுத்துட்டோன்னா பிளவுஸோடு சேர்த்து நம்ம அதை தையல் போட்டுருவோம். இப்போ பிளவுஸோடு சேர்த்து அந்த ரோப்பையும் சேர்ந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த பேட்டர்ன் வச்சு தைக்கிற இடத்துலலாம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து குறுக்கடிச்சிக்கலாம். ஏன்னா பிளவுஸ் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து குறுக்கடிச்சு எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து பிடிச்சிடலாம். இந்த பிளவுஸுக்கு பேக் டாட் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, அதை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு அந்த ரோப்பை வந்து நான் திருப்பி எடுத்துக்கிறேன். கீழே அந்த ரவுண்டு வருது பாருங்கள், அந்த ரவுண்டு கிட்ட மட்டும் ஒரு கைடு அளவுக்கு அந்த ப்ளூ கலர் பிளவுஸோட கிளாத்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ரோப்பை வச்சுட்டு தச்சு எடுத்துக்கலாம். இந்த பிளவுஸுக்கு வந்து நம்ம எந்த லேஸுமே இல்லாமல் இந்த பிளவுஸோடைய டிசைன் வந்து தச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். வெறும் அந்த கிளாத்து மட்டும் நீங்கள் வாங்கினா போதும், சேம் ரன்னிங் பிளவுஸோட அந்த கிளாத்தோட டிசைன் வச்சுட்டு நம்ம சாரியில் வர டிசைன் கொடுத்து இந்த கிளாத்து கொடுத்து இந்த பிளவுஸுக்கு வந்து சூப்பராக டிசைன் பண்ணலாம். இப்போ நெக்குக்கிட்டேயும் அதே மாதிரி வந்து ஒரு கைடு அளவுக்கு கேப் விட்டுட்டு அந்த இடத்துல வந்து அந்த ரோப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை வந்து தச்சுட்டு அப்படியே எடுத்து நம்ம சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ரோப்பை. பிளவுஸ் சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடலாம். அதே அளவுக்கு வந்து ஆப்போசிட் சைட்லேயும் வந்து தச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து அதே அளவுக்கு வச்சுட்டு இந்த ரோப்பு கொடுத்து தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பிளவுஸும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரன்னிங் பிளவுஸ்லேயும் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி தைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சாரியில் வர அந்த டிசைன் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி கிளாத் எடுத்து இந்த பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம். இப்போ லேஸெல்லாம் இல்லாமல் தச்சுருக்கோம், நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லேஸ் விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்து நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோ இந்த மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.